ஹலோ கைஸ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதாங்க நம்ம ஃபஸ்ட்டு மோட்டோ வீலாக். நான் வந்துட்டு ஆல்ரெடி வால்பாறை போய் போட்டிருந்தேன், இருந்தாலும் ஸோ கண்டினியூஸாக ஒரு ரைடு வந்து நான் போயிட்டுருக்கேங்க. எங்கெங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொல்லி ஹில்ஸ் போகிறோங்க, கொல்லி மலை. ஸோ அங்கேருந்து திருச்சி போகிறோங்க. ஸோ திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிறோம். அண்ட் தஞ்சாவூர்லேருந்து நியர்பை ஒரு நல்ல லொக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக ஒரு 4 to 5 வீடியோஸ் கிட்டே மோட்டோ விளாக் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன் கண்டினியூஸாக. அடுத்தடுத்து உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக் கண்டினியூஸாக வீடியோ போடுறது. அண்ட் 2-3 days ட்ராவலில் இருக்க போகிறேங்க. எப்படின்னு சொல்ல என்ன சொல்ல தெரியல. என் எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது, நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குங்க. இந்த மோட்டோ விளாக் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கே தெரில. அண்ட் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பைபாஸில் நின்று ரெக்கார்ட் பண்ணிட்ருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து வீடியோவை நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ பாய் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம போகிற வழி இந்த சைடு இருக்குதுங்க. ஆனால் இப்போ பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால இந்த வழியில் போனால் மட்டும்தான் இப்போ ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் நியர்பையில் இருக்குது. அதனால தான் இந்த சைடு போயிட்டுருக்கேன். ஸோ போய் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு யூடர்ன் போட்டு தான் திரும்ப வரணும். தேங்க்ஃபுல்ண்ணா. கார்டு போட்டுக்கலாம்ல? ஆயிரத்தி 170 11.5 லிட்டர். ஸோ இதை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. டோட்டலாக கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ பெட்ரோல் அடித்தோம், எவ்வளோ செலவாச்சுன்னு ரெண்டாவது பட்ஜெட் சொல்கிறக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் தாராபுரம் 74 கிலோமீட்டர்னு போட்டிருக்கேங்க. ஒரு 1 hour ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 8:15 ஆச்சு. ஒரு 9:30 or 9:30 தாராபுரம் ரீச் ஆயிடுவோம். ரொம்ப ஒரு 130-120 அழுத்தாமல் ஒரு அளவுக்கு ஆவரேஜ் ஸ்பீடில் போய்க்கலாம் அப்படின்னு தாங்க இருக்கேன். யாருங்க ஏறி வந்துட்டுருக்கான். காருக்காரங்கெல்லாம் சேர்ந்து நம்மளாம் சம்பவம் பண்ணிடுவாங்க போல். நேற்று கென்னடானா ஆட்டோக்காரங்க சம்பவம் பண்ணுறாங்க, இன்னைக்கு கென்னடானா கார்காரங்க சம்பவம் பண்ணுறாங்க. நம்மளை போட்டு தள்ளுறதுல எவ்வளோ ஆனந்தம் இவங்களுக்கெல்லாம். நாலு மண்டையும் கியரை டவுன் பண்ண உடனே நம்ம தாளை துள்ளிட்டு டேக் எடுத்துட்டான். எனக்கு இப்போதாக நிம்மதியாக இருக்குது. அந்த ஹாரன் அடித்து என்னை எப்படி ஒதுக்கினாங்களோ அதே மெத்தடில் ஹாரன் அடித்து நானும் ஒதுக்கிட்டேன். இந்த நான் இப்போ ஸ்லோவாக போகிறேன், நீ கிளம்பிக்கப்போ. இப்போ எப்படி நீட்டாக போகிறேன்? இதே மாதிரி போக வேண்டியதான் அப்போ சும்மா கிடக்கிறவங்கள சொரிஞ்சு விட்டு போகிறது. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேங்க, என்னால் சுத்தமாக முடியலைங்க. அப்படி தூக்கம் வருது, என்னையே அறியாமல் கண் அப்படியே மூடுறேன். வண்டி லெஃப்டில் போகுது, ரைட்டில் போகுது, எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நானும் ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை திறந்து பார்க்குறேன். என்னால் முடியலைங்க, தூக்கம் சொக்குது. நேற்று வேறு ஒரு ஈவி ஷோரூமில் வந்து ஷூட் போயிருந்தேங்க. அது வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கே சாயங்காலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட்டே எடுக்கலை, நைட்டு வேறு ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். 4 மணி இருக்குங்க, 4:30 தான் தூங்கினேன். தூங்கினதையுமே ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் நான் கிளம்பி எல்லாத்தையும் பேக் பண்ணி குளித்து எல்லா வேலையும் முடிக்கிற கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. 6 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தவன் 8 மணிக்கு தாங்க வீட்டிலேருந்தே வண்டி எடுத்தேன். என்னால் முடியலைங்க, அப்படி ஒரு தூக்கம் வருது. சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா கொல்லிமலை வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே போகணும். ரொம்ப லேட்டாக போனோம் அப்படின்னா டைம் பத்தாதுங்க. அதனால் ஒரு அளவுக்கு சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். மூலம் பைபாஸ் ஏறிட்டு ஏதாச்சும் டீ கடையில் வைக்கிது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கண்டினியூ பண்ணலாங்க. என்னாலையும் முடியலை, அப்படியே கண்ணு தன்னைப்போல் மூடுது. வண்டி ஒரு பக்கம் லெஃப்டில் போகுது, இன்னொரு டைம் ரைட்டில் போகுது. ஒரு டீ கடைக்கு நான் ஏங்கி இருந்தேன்.
என் தூக்கத்தை போக்க. இப்படி எல்லாம் லூஸ் தனமாக தாங்க பாட்டு பாடி தூக்கத்தை கலைக்க வேண்டியதாக இருக்குது. முடியலை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப நல்லாவே அப்படியே தூக்கம் வந்துருச்சுங்க. என்னால் அப்படியே சுத்தமாக முடியாமல் நல்லா அப்படியே வண்டி லெஃப்ட் ரைட்டு போக ஆரம்பிச்சுது. சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட பேசுவோம், நம்ம யூவர்ஸ்கிட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பித்தேன். இது என்னங்க, ஹோட்டலா பேக்கரியா? பேக்கரி தாங்க. கடை ஓப்பன்லக்கா? ஓ, கடவுளே ஓப்பனில் தாங்க இருக்கு. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகும். தாராபுரத்துலேருந்து காங்கேயம் பார்த்து நம்ம போயிட்டுருக்கோங்க. இன்னும் கொல்லிமலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170 கிட்ட வருதுங்க. 169 இல்லை 170 இருக்கும். இல்லைங்க, சம்மந்தமே இல்லாமல் காங்கேயத்துக்கு ரைட்டில் போக சொல்லி போர்டில் போட்டிருக்காங்க. இருங்க, ஒருக்கா மேப்பை செக் பண்ணிடுவோம். நல்ல வேலைங்க, மேப் பார்த்தனால தப்பிச்சேன். ஆக்சுவலாக மேப் பார்த்தேங்கிற பாருங்க, போர்டை பார்த்தனால தான் தப்பிச்சேன். நான் ஸ்ட்ரைட்டாக எங்காச்சும் போயிருப்பேன். இன்றைக்கி நமக்கு பைபாஸ் ரோடு வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது தான் ஸ்ட்ரெயிட் த்ரூ பைபாஸ். ஸோ நமக்கு இந்த பைபாஸ் கிடைக்கல. நான் அந்த டீ கடையில் மேப்பில் பார்க்குறப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்கிற மாதிரி தான் காட்டுச்சு. ஆனால் இங்கே வந்துட்டு பார்க்குறேன், இந்த ரைட்டில் தான் போகணுன்னு காட்டுது. ஸ்ட்ரெயிட்டாக போனால் அது எங்கேயோ சம்மந்தமில்லாத ஒரு ஊரில் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போய் அதுக்கப்புறம் இப்படி சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. இதுதாங்க பக்கம். பரவாயில்ல, ரோடு இந்த இடத்துல டீசெண்டாக தான் இருக்குது. இதே மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சந்தோஷந்தாங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓலை ஏதோ ஒன்று உளறிட்டே தாங்க அங்கேருந்து நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். நான் இன்னும் நிறையா உளறிட்டு இருந்தேன். அதெல்லாம் நீங்கள் கேட்டால் நீங்கள் தான் கடுப்பாயிருவீங்க. முடியலைங்க, தூக்கமும் வரக்கூடாதுல்ல. அதனால தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு பாடிட்டு வந்துட்டுருக்கேன். சரி, யார்கிட்டயாச்சும் ஃபோனை கேட்டு பாட்டு பாடிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா ஃபோனில் தானுங்க நான் ரெக்கார்டே பண்ணுறேன். அதனால் சார்ஜ் இறங்கிடும், அதனால் பாட்டும் கேட்கல. அப்படியே ரோட்டை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு உங்கள் கூட பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அண்ணா வேலூர் ரோடு எதுண்ணா? வேலூர் போய் ரைட்டாண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லைங்க, நம்மளும் யார்டி கேட்க வேண்டாம் தான் நினச்சி மேப் பார்க்கலான்ட்டு இருந்தேன். கேட்டேன், அவரே ரோடு சொல்லிட்டாரு. நம்ம ரைட் எடுத்துருவோம். குட்டி ஸ்பீடு பிரேக்கர் வேறங்க, டடரான்ட்டு வாய் நல்லா குளருது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனால் கரூர் திருச்சி, லெஃப்ட் எடுத்தால் வேலூர் கொடுமுடி நாமக்கல் அப்புறம் கொல்லி ஹில்ஸ். ஓடே போட்டிருக்காங்க, நல்லது. ஐயோ, இங்கே ஒரு அண்ணா ஏதோ லோடு எடுத்துகிட்டு போகிறாரு. அது ஒரு சைடு சாஞ்சிருச்சு, தெரிஞ்சதே நேரில் பிரதர். அது சாயுது, அந்த சைடு சாயுது. பொட்டி அந்த சைடு சாயுது பிரதர். ஓகே பிரதர். பாவங்க, வண்டியில் போயிட்டுருக்காரு, நல்லா பெரிய பொட்டியாக இருக்குது. டக்குன்னு சாஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவரும் ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணா நாமக்கல் ஸ்ட்ரைட்டு தானண்ணா? ஆமாண்ணா. ஓகேண்ணா, ஸ்ட்ரைட்டாக போய் ஃபஸ்ட் ரைட்டுங்களா? ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.
ரோட்டு வழியாக பைபாஸ் வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லாமல் வீடியோ டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. எங்கே கட் ஆச்சுன்னு எனக்கே தெரில. நான் எங்கடா வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கான்னு பார்க்குறேன், வீடியோ ரெக்கார்டே ஆகலை. அந்த ஒரு தம்பியை பார்த்து ரூட்டு கேட்டதுக்கு அடுத்து ரெக்கார்டே ஆகலைங்க. எப்போ கட் ஆச்சுன்னு எனக்கே தெரில. நடுவில் ஒரு ஃபன் நடந்துச்சு, அதுவும் ரெக்கார்ட் ஆகலை. தட்டி விடுங்க. வேலூர் தாண்டிட்டங்க, நாமக்கல் கிட்ட வந்தாச்சு. இதுதாங்க இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு டோல். இந்த ரோட்டில் எத்தனை டோல் வரும்னு எனக்கு தெரியலை, ஆனால் இதுதான் இன்னைக்கு நம்ம காலையிலேருந்து கிளம்புனதுலேருந்து ஃபஸ்ட்டு டோல். இங்கே தாங்க நாமக்கல் டவுனுக்கு போகிறக்கு திரும்புகிற வழி போல். நம்ம இப்படி போக வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக பைபாஸ்லேயே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ரைட்டு திரும்பினா போதும். இது நாமக்கல் டவுனுக்குள்ளே போகிற ரோடு. தம்பி திரும்பி திரும்பி பார்க்குறான், என்ன நினச்சி பார்க்குறான்னு தம்பிக்கு தான் தெரியும். ஒரு வழியாக வழியை கண்டுபிடிச்சாச்சுங்க, ஆனால் குட்டி டனல். அப்பா என்ன உறும்பல் உள்ள. ஏங்க எனக்கே காது வலிக்குதுங்க அந்த டனலுக்குள்ளே ஆக்சிலேட்டர் பண்ணப்போ. குட்டி டனலா, சவுண்ட் அப்படியே அலற விடுதுங்க. ஸோ கொல்லிமலைக்கு இதுதான் வழி, கேட்டல ஒரு வார்த்தை. ப்ரோ கொல்லிமலைக்கு ஸ்ட்ரைட்டு தானே ப்ரோ? தேங்க்ஸ் ப்ரோ. எங்க எனக்கு அந்த டனலுக்குள்ளே போய் இன்னொருக்கா முறுக்கணும் போல் இருக்குதுங்க. உண்மையாகவே அந்த டனலுக்குள்ளே முறுக்கிறப்போ சவுண்ட் அப்படியே பட்டையை கிளப்பிட்டு வந்துச்சுங்க. ஊம் 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 அப்படிங்குது. என்ன ஊர் திருவிழா போல. இப்போ எல்லா ஊர்லேயுமே ஒரு ஃபங்க்ஷன் ஓடிட்டே இருக்குதுங்க. இப்போ பொள்ளாச்சிலேயுமே மாரியம்மன் நோம்பி போயிட்டுருக்கு, செம்மையாக ஓடிட்டு இருந்துச்சு. நான் அதை ரெக்கார்ட் பண்ணேன் எங்கள் ஊரில் நடந்த ஃபங்க்ஷனை, பட் ஆனால் இன்னும் அப்லோட் பண்ணலைங்க. நான் கண்டினியூஸாக ஷூட் ஷூட் ஷூட்டுன்னு வீடியோ எடுத்துகிட்டு மட்டும்தான் இருக்கேன், எதையுமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ண தாங்க முடியலை. ரைட்டா லெஃப்டா எதுவும் போடவே இல்லையே. யார்கிட்ட கேட்க அண்ணா கொல்லிமலை எப்படிங்கண்ணா போகணும்? நேராக போடுறோங்களா? நேராக போய் ரைட்டுங்களா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நேராக போய் எதுலையோ ரைட்டுன்னாரு, இந்த ரைட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. ரைட்டாக தாண்டா இருக்கும், வாய்ப்பு இருக்கு. பாலம், அதே பாலம் தான். ஓ இதுதான் அந்த கொல்லிமலையோ? ஆமாங்க. வழி தெரிலன்னு எல்லாருக்கிட்டே கேட்ட நேரத்துக்கு சுற்றி முற்றி நானே பார்த்துருந்தாலே வழி கண்டுபிடிச்சிருக்கலாம் போல. அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக பெரிய மலை. ஆனால் நான் பைபாஸ்லேருந்து பார்க்கும் போது ஏதோ ஒரு ஒத்த மலை இத்தினோண்டு இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக எனக்கு தெரியலை, அதனால தான் நான் நின்று 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 மேப்பில் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். எப்படி லெஃப்டா ரைட்டா யார்கிட்ட கேட்க? அங்கே ஒரு ரோடு போகுது, இங்கே ஒரு ரோடு போகுது.
இங்கே நமக்கு ஒரு தாத்தா இருக்காரு கேட்போம். ஆனால் கொல்லி ஹில்ஸ் எப்படி போகிறதுனா கொல்லிமலை, கொல்லிமலை சரிங்கண்ணா. ஆ ரைட்டுங்களா? ஆ ஓ சரிங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஓ லெஃப்ட் ரைட்டு போகாம ஸ்ட்ரைட்டா போக சொல்றீங்களா? சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. எனக்கு தெக்க மேக்க தெரியாது, தாத்தாக்கு லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக தெரியாது. வழியை கேட்டு போகிறதுக்குள்ளே நான் வர்ற பாடு. எங்க நம்ம பார்த்த அந்த மலை இல்லைங்க அது கொல்லிமலை, அது சாதா மலை தான் போல. அதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய மலை மறைஞ்சிருக்குங்க, மேகத்தில் மறைஞ்சிருக்கா இல்லை மிஸ்டில் மறைஞ்சிருக்கான்னு தெரில. உங்களுக்கு தெரியுதா அங்கே பெரிய மலை இருக்குதுங்க. நம்ம ஏதோ வெல்கம் மலையை பார்த்துட்டு கொல்லிமலைன்னு சொல்லிட்டோம், மெயின் மலை பின்னாடி இருக்குது. ஆனால் பைபாஸ்லேருந்து பார்க்குறப்போ அந்த மெயின் மலை, அந்த வெல்கம் மலையே ஏதோ குட்டி மலையாக தெரிஞ்சு, பக்கம் வந்து பார்த்தா தான் அது பெருசாக இருந்துச்சு. பின்னாடி இருக்கிற இந்த பெரிய மலை தெரியவே இல்லைங்க. ஏங்க இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக லெஃப்ட்டு ரைட்டில் ஃபுல்லாக இந்த பனைமரமாக வந்து கவர் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இந்த வேப்ப மரம் அந்த மாதிரி மரங்கள் கவர் ஆகி தான் நான் பார்த்துருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக இந்த பனைமரம் நொங்கு சாப்பிடுவோம்ல அந்த மரம் லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருச்சு. டக்குன்னு பார்க்க ஏதோ பேய் காடுக்குள்ளே வந்த மாதிரியே இருந்துச்சுங்க. நமக்கு வேறு இந்த ஆள் நடமாட்டமும் இல்லையா, அதுலேயே லைட்டாக பீதி ஆயிடுச்சு. எப்படி போகணும் நாமக்கல்க்கு? நம்ம அப்புறம் தாட்டையாக கேட்குறது இந்த தாத்தாட்ட கேட்கலாம். தானா இந்த கொல்லிமலை எப்படி போகிறதுங்கண்ணா? கொல்லிமலை, கொல்லிமலை அப்படி போகணுங்களா? அந்த பேக்கரி இருக்குல்லங்க, நான் பேக்கரியில் வந்து இப்படி வந்தேன். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. எத்தனை இடத்துல வழி கேட்டு வழி கேட்டு போக வேண்டியதாக இருக்கு. செம்மேடு கொல்லி ஹில்ஸ் கிடச்சிருச்சுங்க. 35 கிலோமீட்டருங்க. இன்னும் நான் சொன்னல பொள்ளாச்சியிலேருந்து பால்பாறை பார்க்குற டிஸ்டன்ஸ்க்கு இருக்குதுங்க அப்படின்னு. நான் ஏதோ பக்கம் இருக்குது பக்கம் இருக்குன்னு நானும் அப்படியே இருந்து நம்பிகிட்ருக்கேங்க. அதெல்லாம் சாம்பிள் மலை தான், கொல்லிமலை ரொம்ப பெருசாக இருக்குது போல் தூரத்தில். ஒரு வழியாக கொல்லிமலையோட அடிவாரம் வந்துட்டேங்க. ஐயோ யாரியா நீ லாரிக்கார மேரம் வந்து மோதிடாத. இந்த மொட்டை வெயிலில் வரக்குள்ள நாம்பட்ட பாடு அங்கே பாருங்க. ஏ ஏ எழில் மிகு கொல்லிமலை உண்மை இனிதே உறவேற்கிறது. உண்மை ஓகே, சரி எப்படியோ படிச்சிட்டோம் இல்லைங்க. இதான் என்ட்ரன்ஸ், கொல்லிமலையோட என்ட்ரன்ஸ். இதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. இதான் கன்ஃபார்ம் என்ட்ரன்ஸு, இதாங்க கொல்லிமலை. இப்போ பார்த்தீங்கன்னா 210 கிலோமீட்டர் வந்திருக்கோங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். கொல்லிமலை ரீச் ஆகிட்டோங்க, ரீச் ஆகிட்டோம். கூட்டிகிட்டு போயிடுற அண்ணனை சேஃபாக. இந்த ரோடு வேறு லெவல் பக்குவமாக வச்சுருக்காங்க. இந்த ரோட்டில் எப்படிங்க அழுத்தாமல் இருக்கிறது? ஐயோ லாரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாரியை டேக் எடுக்கிறோம், அந்த ஃப்ளோவில் அப்படியே போகிறோம்.